நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டிலே வேறு லெவல் காலேஜாக இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்தி அண்ணா யூனிவர்சிட்டியோட விளாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த காலேஜுக்கு விளாக் பண்ணுறதுக்கோசம் வந்திருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலேஜுக்கு நிறைய பேர் பஸ்ஸில் தான் வருவீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ நீங்கள் வந்து கிண்டிலேருந்து வர்றதா இருந்தால் 49, 49F, 78 அந்த மாதிரி பஸ்லாம் பிடிச்சி நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டின்ற பஸ் ஸ்டாப்பில் இறங்குங்க. ஸோ நீங்கள் இங்கேருந்து வெளியே போகிறதா இருந்தால் காந்தி மண்டபம் பஸ் ஸ்டாப் எதிர்க்க கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துலேருந்து நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு போகிற பஸ்ஸில் நீங்கள் போகலாம் கைஸ். சரி வாங்க நம்ம விளாக் கண்டினியூ பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே அண்ணா யூனிவர்சிட்டின்னு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே தான் போகிறோம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டிலே இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் காலேஜ். ஸோ இப்போ அந்த காலேஜ் தான் விளாக் பண்ண போகிறோம். இந்த காலேஜே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 233 ஏக்கர்ஸ் கிட்டே வரும். அவ்வளோ ஏக்கர்ஸையும் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க முடியலனாலும் முக்கியமான இடங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் விளாக் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இப்போ காலேஜ் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த விளாக் வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சூப்பராக இருக்கும், காலேஜ் சேர்றது முன்னாடி காலேஜ் எப்படி பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்ற தான் அந்த ஆர்வத்தை இந்த வீடியோவில் அவங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நடந்தே எடுத்திருக்கேன் மொத்த வீடியோவையும் நான். ஸோ ரொம்பவே கஷ்டம் இந்த மாதிரி எடுக்கிறது பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு ரெட் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது டோம் வச்சுருக்கோம் இல்லை, முக்கியமான அன்னான்ஸ்னாலே ஒரு பில்டிங் வரும் இல்லையா, அந்த பில்டிங் தான் போகிறோம். ஸோ அக்கம் பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா இன்னும் எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ரெட் பில்டிங் நோக்கி போகலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ரெட் பில்டிங். இந்த ரெட் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க மேலே. ரீசெண்டாக ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா இது பார்த்திங்கன்னா இவி, இது அண்ணா யூனிவர்சிட்டியில் நிறைய இடத்துல இந்த காலேஜில் நிறைய ஒரு 3-4 ஈவி சுத்தம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே அது ஃப்ரீ தான். யார் வேணுமோ அதை கூப்பிட்டு அது போகிற ரூட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராப் ஆகிக்கலாம் காலேஜுக்குள்ளேயே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்டில் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க, தண்ணிலாம் ஒத்துது. ஸோ எல்லாமே பாருங்கள் கைஸ் அண்ணா யூனிவர்சிட்டி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டியை நீங்கள் இது இப்போ இப்படி இருக்குது இந்த இடம், இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அண்ணா ஸ்டாச்சு இருக்குது. ஸோ இங்கே சைடில் கார்டனிங் மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கார்டனிங் மாதிரிலாம் இருக்குது, ஒரு சின்ன ஒரு நைஸ் லுக். இங்கே தான் நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க கைஸ், இந்த இடத்துல இப்போ தான் ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்ஸ்லாம் இல்லாமல் இருக்குது. ஏதாச்சும் ஒரு சிம்போசியம்லாம் வந்தது அப்படின்னா லைட்ஸ்லாம் போட்டு கலக்கும் பாருங்கள், நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் வீடியோவில். இது வந்து ஒரு சிம்போசியம் அப்போது ஒரு சிம்போசியம் இண்டிபெண்டன்ஸு அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா அந்த இடத்த வந்து இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் ரெட் பில்டிங்கே பாருங்கள் எப்படி இருக்குது மங்களகரமாக. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் கைஸ், ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்னால் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குருக்ஷேத்ரா அப்போ இப்படி இருந்தது. ஸோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெட் பில்டிங்கோட என்ட்ரன்ஸில் இருந்து நான் வந்துடுவேன் கைஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா சும்மா காலேஜோட 3 மாடல் மாதிரி ஒரு மினியேச்சர் மாடல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் பில்டிங் என்டையர் ரெட் பில்டிங்குமே தெரியுது, நல்ல அண்ணா சாலைலாம் இருக்குது, அது எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சும்மா மேலே படிக்கட்டு மாதிரி காமிச்சிங்களா, அந்த படிக்கட்டு தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து டிராயிங் ஹால்ஸ் தான் இருக்கும். இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு காமிச்ச இடத்துல டிராயிங் ஹால்ஸ் இருக்கும், இந்த ஈஜிலாம் நடக்கும் இல்லையா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அதெல்லாம் வந்து அந்த இடத்துல தான் நடக்கும் கைஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா பார்க்கிங் பண்ணுற இடம். ஸோ இப்போ நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் நம்ம பண்ணலாம். நான் ரெண்டு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடித்தவங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரெட் பில்டிங் ஒரு சைட் காமிச்சிருக்கேன், நெக்ஸ்ட்டு வந்து இருங்க பொறுமையாக போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டில் நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்னா இதுதான். ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ணுற பசங்கலாம் நல்லா பாருங்கள், டிஎன்இஎல்லே ட்ரிபிள் இ போட்டிருப்பீங்க, நீங்கள் சிஇஜி போட்டிருந்தீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் இதுதான் கைஸ். ஸோ இதுதான் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட். உள்ளே எடுத்தோடனே மிஷின்ஸ் லேப்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் வந்து இதுவும் வந்து இங்கே ஒரு டிகிரி தான். ஸோ அந்த டிகிரியில் சேரவங்க எல்லாருமே இந்த பில்டிங்குள்ளே தான் நீங்கள் வந்து படிப்பீங்க கைஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இப்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஹால் ஆஃப் கின்னஸ்னு போட்டிருக்காங்க, அங்கே வந்து நிறைய முக்கியமான மீட்டிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ ஹால் ஆஃப் கின்னஸ் எங்கேன்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அங்கே ஒரு மீட்டிங்னு போட்டாங்கன்னா எங்கேன்னு தேடாதீங்க, அது மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஃபஸ்ட்டு செமஸ்டர் சேர்ந்தவொடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபிசிக்ஸ் லேப் எக்ஸசைஸ் இருக்கும், அவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல தாங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது இல்லைங்களா,
அந்த இடத்துல தான் வந்து அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா சிஇஜி ஃபுட் கோர்ட். ஸோ சிஇஜியில் வந்து ஃபேமஸாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கேன்டீன் இருக்குது, ஒன்று ஏசி டெக் ஃபுட் கோர்ட், இன்னொன்று சிஇஜி ஃபுட் கோர்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சிஇஜி ஃபுட் கோர்ட் போக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே இருக்குது, ஜூஸ் கூட இருக்குது, ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, ஆவின் கடை இருக்குது உள்ளே. ஸோ இப்போ வந்து அங்கே ஓப்பன் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல, ஏன்னா நம்ம காலையில் ஆக்சுவலாக சீக்கிரமாக வந்துட்டேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா சிஇஜி ஃபுட் கோர்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ அது ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக எல்லாமே விற்பாங்க, ஐஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் வாட்டர் ரிசோர்ஸஸ், இது ஒரு இன்னொரு ஒரு டிபார்ட்மெண்ட், யூஜி சென்டர் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடி. ஸோ இந்த மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறவங்க மேபி அங்கே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓஷன் மேனேஜ்மெண்ட், இது இன்னொரு ஒரு டிபார்ட்மெண்ட், இது இன்ஸ்டியூட் ஃபார் ஓஷன் மேனேஜ்மெண்ட். இந்த ஓஷன் ரிலேட்டட் ஸ்டடிஸ் எல்லாருமே வந்து இங்கே தான் வருவாங்க. ஸோ மைனிங் இன்ஜினியரிங் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த அண்டர் கிராஜுவேட் டிகிரி டிகிரிஸில் இதுவும் ஒன்று. ஸோ மைனிங் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எங்கே அப்படின்னா அந்த ஓஷன் இப்போ காமிச்சு பார்த்திங்களா அதோடய லெஃப்ட் சைட்லேயே இருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் தான் இப்போ உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். இதான் வந்து இது வந்து பாய்ஸ் ஹாஸ்டல் கைஸ். ஸோ பாய்ஸ் ஹாஸ்டல்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். செம்பருத்தி ஹாஸ்டல் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஐ திங்க் செகண்ட் இயர் அவங்க தான் இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை ஃபஸ்ட் செம் செகண்ட் செம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறோம் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட இன்னொரு சைடு. இது வந்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட இன்னொரு சைடு. நம்ம வந்து பார்த்தீங்களா அதோட ரைட் சைடு எடுத்தால் இந்த இந்த பில்டிங் வரும். ஸோ இப்போது ரொம்பவே இந்த எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு கேஸ். நான் உங்களுக்கு கிளிப் பண்ணி கரெக்டாக சுருக்கமாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இசிஇ டிபார்ட்மெண்ட். ஸோ இசிஇ டிபார்ட்மெண்ட் வந்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட இன்னொரு என்ட்ரன்ஸோட எதிர்க்கையாக இருக்கும், நல்லா பாருங்கள். ஸோ இதான் இசிஇ டிபார்ட்மெண்ட். அங்கே நிறைய செடி வளர்ந்துருக்க தொட்டு என்னால் ப்ராப்பராக காமிக்க முடியல கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பல டிபார்ட்மெண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ், உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டு, அதுக்கடுத்து இந்த எலெக்டிவ்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த பில்டிங்கில் நடத்துவாங்க. ஃபஸ்ட்டு ஃபியூ செமஸ்டர் ஃபஸ்ட்டு ரெண்டு செமஸ்டர்னு நினைக்கிறேன். அதில் இருக்க கிளாஸ் சில டிபார்ட்மெண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ் ரூம்ஸே வந்து இங்கே தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், டிஎன்இஎல் எல்லோரும் இது தான் ஃபஸ்ட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த டிபார்ட்மெண்ட் தான், இந்த பில்டிங் தெரியுதுங்களா, இது தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கைஸ். அது வந்து கிட்டே போக முடியல, பிகாஸ் எல்லோரும் அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்கள கவர் பண்ணுற மாதிரி இருக்கோன்றதோடு நான் அங்கே தூரத்துலேருந்து எடுத்துட்டேன் கைஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் போட்டுக்கு பாருங்கள். ஸோ இதுதான் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் சிஇஜியில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எம்பிஏ அதெல்லாம் படிப்பாங்கள்ல, அதை நான் ஒன்று சரிங்க இது உங்களுக்கே ஜூமில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டே பார்த்துட்டிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பக்கத்துலேயே டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் இருக்கும். இங்கே வேகமாக போகிறேன், ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸு. ஸோ எம்பிஏ அது மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் எல்லா கோர்சஸுமே வந்து இந்த பில்டிங் போல தான் நடக்கும். இந்த ஹியூமன் ரிலேஷன் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் இங்கேருந்தா ஸ்டாஃப் வருவாங்க கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் எம்பிஏ போட்டிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி டிபார்ட்மெண்ட்டு. ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பிடெக் ஐடி எடுத்திங்கன்னா நீங்கள் இந்த பில்டிங்கில் தான் கைஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இருங்க நான் காமிக்கிறேன். ஆ இது பாருங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இப்போ நம்ம அடுத்து முக்கியமாக பார்க்க போகிறோம். இதுக்கு அப்புறம் தான் இன்னும் முக்கியமாக வருது. இது வந்து ப்ளூ ஷேட் கைஸ். கிளாஸஸ்லாம் முடிஞ்சிச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே தான் உட்காருவாங்க மோஸ்ட்லி. ஸோ இதுக்கு ஏன் இங்கே வச்சுருக்காங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே தான் மோஸ்ட் ஆஃப் த செமஸ்டர்ஸ்க்கு கிளாஸ் ரூம்ஸ் நடக்க போகிற பில்டிங் இருக்குது. இது பேர் ப்ளூ ஷெட்டு. இதுக்கு பக்கத்தில் இந்த பில்டிங் நாலேஜ் பார்க்குன்னு காமிச்சோம் பார்த்தீங்களா, இந்த ப்ளூ ஷெட்டோட லெஃப்ட்லேயே இருக்கும் நாலேஜ் பார்க்கு. ஸோ அந்த நாலேஜ் பார்க் தான் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கிளாஸஸ் செம் ஒன்னாக இருந்தாலும் சரி, டூவாக இருந்தாலும் சரி, எயித்து செமஸ்டராகவே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நிறைய கிளாஸஸ் எல்லாமே வந்து இங்கே தான் அலாட் பண்ணியிருப்பாங்க. நிறைய இயர்ஸில் எல்லோரும் இங்கே தான் படிப்பாங்க. ஸோ அதில் ஸோ ஒரு கிளாஸ் ரூம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கிளாஸ் ரூம்ஸ் வந்து. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ஸ். ஸோ இப்போ கிளாஸ் ரூம்ஸில் சம்டைம்ஸ் வந்து நம்ம இன்வைட் பண்ணாமலே நிறைய கெஸ்ட்லாம் வருவாங்க. இது வந்து பொதுவாகவே எல்லா காலேஜும் நடக்கிறது தான். ஸோ சில தடவை மட்டும் மங்கிலாக வரும் காலேஜில், உஷாராக இருந்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காஃபி ஹட் போகிறோம். காஃபி ஹட் போகிறது முன்னாடி வெறும் ஹட் பார்த்துருங்க. இந்த ஹட்டில் தான் வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு நிறைய இடத்துல ஹட்ஸ் இருக்கும். அந்த ஹட்ஸை வந்து யார் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்கன்னா சில வருஷம் படித்த அலுமினியஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க தான் வந்து
அந்த ஹட்ஸ்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹட்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறதா இருந்தால். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஃபி ஹட்டு இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு, முன்னாடி சொன்ன மாதிரி சீக்கிரமாக வந்துட்டு இது க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா காஃபி ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனிச்சம் ஹாஸ்டல் பார்க்கலாம், அப்படி காஃபி ஹட் பாருங்கள். இதுதான் காஃபி, சின்ன காஃபி ஹட்டு, இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது கைஸ். ஸோ இது பக்கத்துலேயே ஹாஸ்டலும் இருக்குது பாருங்கள். ஸோ ஹாஸ்டல் நோக்கி போகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அனிச்ச ஹாஸ்டல். இதுதான் இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க கைஸ். ஃபஸ்ட் டைம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டல் தான். ஸோ பாய்ஸ் ஹாஸ்டல் தான் வந்து இந்த அனிச்ச ஹாஸ்டல். இங்கே தான் வந்து இது நான் ஃப்ரெண்டில் என்ட்ரி என்ட்ரன்ஸ் காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் பாருங்கள், ஸ்டூடெண்ட் சைக்கிள்லாம் நிற்கிது பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சும்மா பசங்க ஈவினிங்கில் விளையாடுறதுக்கு எதுக்கு ஒரு நெட்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வேறு இடத்துக்கு போகலாம். இப்போ எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது கைஸ், காலெல்லாம் வலிக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ஹாஸ்டல் இருக்குது, நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்குது கைஸ். இதுவும் பாய்ஸ் ஹாஸ்டல் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சி ஹாஸ்டல். ஸோ குறிஞ்சி ஹாஸ்டலும் பார்த்தீங்கன்னா அந்த அனிச்ச ஹாஸ்டலோட பேக் சைட் தான், ஆனால் இங்கே வந்து வேறு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்றது இதை குறிஞ்சி ஹாஸ்டல் தனியாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது எது குறிஞ்சி ஹாஸ்டல் எதிர்க்கே இன்னொரு பில்டிங் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா ஆம்பல் ஹாஸ்டல். ஸோ ஆம்பல் ஹாஸ்டல்லையும் வந்து பாய்ஸ் ஹாஸ்டல் தான். அதுவும் ஒரு ஒரு செமஸ்டருக்கும் ஒரு ஒரு ஹாஸ்டல்ஸ் கொடுத்து பிரித்து வச்சுருப்பாங்க கைஸ். ஸோ அப்படி தான் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டல்ஸு. ஸோ இந்த வெளியில் என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிப்பாங்க இல்லையா, நான் ரெசிடென்ட் இந்தியா, அவங்க எல்லாருக்குமே வந்து தனியாக ஹாஸ்டல்ஸ் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அங்கே தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச வரையும் அங்கே ஏசி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏசி ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். எக்ஸ்ட்ரா யூட்டிலிட்டி எக்ஸ்ட்ரா என்ன சொன்னாங்களே, ஆ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நான் அங்கே போவேன், ஃப்ரெண்டில் போவேன். ஸோ பார்த்தீங்கன்னா அனிச்ச ஹாஸ்டல் இதுதான், சார் சாரி அதுதான் என்ஆர்ஐ ஹாஸ்டல். ஸோ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டல்ஸ்ன்னு நீங்கள் லெஃப்டில் ஒரு போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள், இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டல்ஸ் அதுதான். இது வந்து அது எதுக்கு இன்னொரு பில்டிங் இருக்குது டியூலிப், அது ஏன்னு தெரியல கைஸ், அது எனக்கு தெரியல அதை பற்றி. ஸோ ஆனால் டியூலிப் பில்டிங் அதுதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் ஃபிசிக்ஸ், மெடிக்கல் ஃபிசிக்ஸில் எல்லாம் படிக்க யாராச்சும் வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டியூலிப் பில்டிங் எதிர்க்கவே இருக்கும் இந்த மெடிக்கல் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு நீங்கள் அதில் என்ட்ரன்ஸ் காமிப்பேன் பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ஃபிசிக்ஸ் தான், ஆனால் அதோட என்ட்ரன்ஸ் எப்படி போடுறோன்னா சிவி ராமன் சயின்ஸ் பிளாக், சர் சிவி ராமன் சயின்ஸ் பிளாக்னு போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஷாப் மாதிரி இருக்கணும்ல, ஹாஸ்டல் பசங்க யூட்டிலைஸ் பண்ணதாக இருந்தாலும் சரி, டேஸ் காலேஜ் பசங்க யூட்டிலைஸ் பண்ணதாக இருந்தாலும் சரின்ட்டு. ஸோ அந்த ஷாப் தான் பார்த்தீங்கன்னா குருநாத். இங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விற்கும். ஸோ இப்போ குருநாத் அந்த ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அந்த கடையில் வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸாக இருக்கும். ரைட் எடுத்திங்கன்னா ஸ்நாக்ஸு, அதர் ஹாஸ்டல் பசங்களுக்கு தேவையான பொருள்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியே காலேஜ் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் கைஸ், அப்படியே ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும். நம்ம அந்த ஓவலில் பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அப்போ அப்படியே யூடர்ன் போட்டு வர மாதிரி பார்த்தா இன்னொரு மெகா மெஸ்ஸாக அதெல்லாம் இருக்கும். ஸோ மெகா மெஸ், ஸோ மெகாமிஸ் காமிச்சிருக்கேன் பாருங்க உங்களுக்கு. ஸோ இதுதான் மெகாமிஸ் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காலேஜ் விட்டு வெளியே போகிற ரூட்டில் தான் போகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் காலேஜில் நிறைய இடம் இருக்குது, அதெல்லாம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அதெல்லாம் வந்து பார்ட் 2 வீடியோவில் போடுவோம் கைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.